கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட இந்த வேத வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுக்க கேட்போர் உள்ளங்களிலே கிரியை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் விலக்கி பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம், கடந்த வாரத்தின் அந்த செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலும் பார்க்க வருகிறோம். யோவான் 14 அதிலே 16 இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 14 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று நாம இந்த வார்த்தையை நம்ம மைய பொருளாய் வைத்து, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் அவர் செய்வார், எந்தெந்த காரியங்களையே நம்ம நடத்துவார் என்று நம்ம பார்த்து வந்தோம். கடந்த வாரத்திலே பார்க்கும்பொழுது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்பதை பார்த்தோம். அதே போல அவர் வரும்பொழுது பயமுள்ள ஆவி நமக்கு இல்லாமல், அது அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு, பலமும் இருக்கிற ஆவியை நமக்கு தருவார் என்பதை நாம பார்த்தோம். அதே போல ரட்சிக்கப்படுவர்களுக்கு அவர் வந்து முத்திரையாக அழிக்கப்படுவார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் உங்களோடு இன்னொரு வார்த்தையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அதாவது அப்போஸ்தலர் 1:8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியன் அவர் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோமா? வாசிக்கிறவங்களுக்காக அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை அசைவாடும் பொழுது, நம்மளுடைய எல்லைகளில் நம்ம செய்கிற காரியங்களில் அவர் இருக்கும் பொழுது, முதலாவது நாம பலன் அடைவோம். நமக்குள்ள இருக்கிற இந்த சோர்வு, பலவீனம், கவலைகள் எல்லாம் விலகும். அது இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். நமக்கு நம்மளுடைய மாம்சீக பலவீனம் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து வேலை பலுவின் நிமித்தம் சோர்வு இருக்கலாம், ஊழிய பலுவின் நிமித்தம் அதை குறித்துதான் ஒரு சோர்வு இருக்கலாம், வாழ்க்கை குறித்துதான ஒரு சோர்வு இருக்கலாம். ஆனா இந்த சோர்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு பலன் வேணும் இல்ல? நம்மளுக்கு நம்மளுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், நம்மளுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அவர் முதலாவது தருகிறது என்னன்னாக்கா, அந்த பலன். இந்த பலன் வரும்பொழுது இந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் தகர்த்து நம்ம முன்னேறி எழும்பி எப்படியா இருப்போமா? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம செய்கிற எந்த வேலையை, எங்க இருக்கிறோமோ, எந்த பகுதியிலே நம்ம வசிக்கிறோமோ, அந்த பகுதிகளிலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம இருக்கிற சமுதாயத்திலே நம்ம வந்து சாட்சிகளாக இருக்க முடியும் என்று இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய பழைய வாழ்க்கையை குறித்து பலர் வந்து குற்றம் சாட்டலாம், நீ இப்படி இருந்ததானே, இப்பதானே நீ பைபிள் சொல்லிட்டு போயிட்டு இருக்க சர்ச்சுக்கு, ஆனா முன்னாடி உடைய வாழ்க்கை அது பாவம் இருந்த வாழ்க்கையா இருந்தது இல்லை அப்படின்னு பலர் உங்களை பார்த்து வந்து கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த காரியங்களை மறைந்து உங்களால இன்னும் எழும்பி சாட்சியா இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி இருப்போமோ, முதலாவது எருசலேமிலும் குடும்பத்திலும், எருசலேம் என்பது ஒரு குடும்பம் என்று நம்ம எடுத்துக்கொள்வோம், ஒரு தாய் வீடு. அந்த குடும்பத்தில நம்ம முதலாவது நம்ம இருக்கிற இடத்துல சாட்சியாய் நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்கிற சொந்தங்கள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே நம்ம வந்து சாட்சியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க கூட இயேசுவை அறிந்து அவங்களும் ரட்சிக்கப்பட அது ஏதுவா இருக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அதே போல யூதேயா முழுவதிலும், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், நம்ம இருக்கிற அந்த ஏரியா முழுவதிலும் நம்ம சாட்சியெல்லாம் இருக்கணும் என்று வேதமுக்கு கற்றுக் கொடுக்குறது. சமாரியாவிலும், நம்ம இருக்கிற தேசத்தில், நம்ம இருக்கிற நாடு தமிழ்நாட்டுல, எங்கெங்கெல்லாம் வேலை செய்யறோமோ அங்கெங்கெல்லாம் உலகத்துல, சமாரியன்றது புறஜாதிகள், எங்க கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில
அங்கேயும் நம்ம வந்து சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று இங்க சொல்லுகிறது. பூமியின் கடைசி பரிந்தவும் நம்ம சாட்சிகளா இருப்போமா? எப்போ? பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும் பொழுது, அந்த பலன் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நம்ம எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் சாட்சிகளா இருக்க அது முடியும் என்று எங்க சொல்லுகிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 16:13 இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று இங்க போடப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர், அவர் சத்திய ஆவியானவர். அவர் நம்ம சத்தியத்தை பற்றி, வேதத்தை பற்றி, உண்மையை பற்றி எடுத்துரைப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்குமா? பரிசுத்த ஆவியானவர் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அதே போல சத்ரு என்ன பண்ணுவான்? சத்ரு பிசாசு வரும்பொழுது சகல பொய்களை சொல்லி நம்மளை திசை திருப்புவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். ஆனா ஆவியானவர் வரும்பொழுது உண்மை எது, கர்த்தர் எது, ஆண்டவருக்குரிய, ஆண்டவருக்கு அடுத்த காரியம், தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியம் எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி அவர் நமக்கு சொல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். இனி வரப்போகிற, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிப்பார் என்று இங்க சொல்லப்பட்டுள்ளது. சோ நம்ம இதனால ரெண்டு காரியம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம இருக்கிற பகுதிகளிலே, நாம வாழ்கிற வாழ்க்கையிலே நாம சாட்சியாய் பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் நம்மளை சகல சத்திய பாதையிலே நம்ம நடத்த வல்லவராய் இருப்போம். அதே போல கடந்த வாரத்துல நம்ம இதை குறித்து தான் பார்த்தோம். அவர் வரும்பொழுது என்ன என்ன காரியங்களை பண்ணுவாருனாக்கா, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்பதை பார்த்தோம். பயமுள்ள ஆவி நம்ம விட்டு விலகும், அன்பு வரும் என்பதை நம்ம பார்த்தோம். தெளிந்த புத்தி வரும் என்பதை பார்த்தோம். இப்போ பல காரியங்களை பார்த்தோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரை பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலிருந்து நம்ம ஆவியானவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க உள்ளத்துல வாங்க, எங்களை நடத்துங்க, எங்களுடைய காரியங்கள் எல்லா காரியமும் நீங்க உடனிருந்து எங்களை இறுதி பரிந்து நடத்துங்கன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நம்ம வந்து வரவழைக்கும் போது தேவன் சகல காரியத்திலும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி உலகத்தின் முடிவு பரிந்து நம்மை சாட்சியாக நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஒரு விஷய கண்களை மூடி ஜபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இதோ நீர் வரும்பொழுது அப்பா, இதோ ஆண்டவரே உலக முடிவில் பரிந்தும் நாங்கள் சாட்சியா இருப்போம் என்று நாங்கள் வேதத்துல தியானித்திருக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே சபா, நீங்க வரும்பொழுது, பரிசுத்தாவியானவரே நீங்கள் வரும்பொழுது நாங்கள் ஆண்டவரே சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நீங்க நடத்துவீங்க. இன்னும் நடக்க போற காரியங்களை குறித்தும் எங்களுக்கு காட்டுவீங்க, சொல்லிக் கொடுப்பீங்க என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்க எங்களுக்குள்ள வந்து எங்களை நடத்துங்க. யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனே நீங்க இருந்து நடத்தும்படியாய் என்னை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்குறேன். அதே போல ஆண்டவரே அப்பா, இதோ யார் யார் ஆண்டவரே சப்பா சுகம் இல்லையே, பலவீனத்தோடு நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேனே, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படியாய் மாறிவிட்டதே, என்னுடைய கண்ணீரை துடைக்க, என்னுடைய அங்கலாய்ப்பை துடைக்க, என் சரீரத்துல இப்பொழுது நான் வேதனையோடு இந்த வலியோடு இந்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே என்று ஜபத்துல கலந்து கொண்டிருக்கலாம் ராஜா. ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே, அவங்களுக்காக நீங்க ஆண்டவரே பட்ட பாடலை நினைவு கூறுகிறாச்சா, எல்லாவற்றையும் நீங்க சிலுவை ஆண்டவரே சுமந்து தீர்த்து விட்டீங்க என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த சுகத்தை ஆண்டவரே அவங்களை சுதந்திரிக்கும்படி நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே அந்த சுகம் ஆண்டவரே கடந்து செல்லட்டும், அவங்க சரீரத்தை தொடட்டும் ராஜா. உடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே அவளை தொட்டு சுகமானத்திற்கு ஆண்டவரை சுகமாக்கின தயவுக்காக, கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவளுடைய படுக்கை மாறட்டும் அப்பா, அவளுடைய சாபங்கள் மாறட்டும், அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அவளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும் என்று ஆண்டவர் நீங்க சொல்லுகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா, எழுப்புங்க, உன் நாமம் அவங்க மூலமாய் மகிமைப்படட்டும் ராஜா. யார் யார் ஆண்டவரே
இதோ எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்கு, பண தேவையும் இருக்கு, என்னால் இதை சந்திக்க முடியாது, ஆனால் எப்படி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாத ஒரு குழப்பத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலான்றவர். ஆப்ரேஷன் இல்லாதபடி இந்த காரியங்களை சுகத்தோடு ஆண்டவரே அவன் சரீரத்தில் என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அதற்கான சுகத்தை நீங்க தந்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க அந்த சுகத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்கிறாச்சா, சாட்சியாய் நிறுத்துங்க. உன் நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். I'm not afraid.
பிரியமானவர்களே, எங்களது அனைத்து பாடல் வெளியீடுகளை இலவசமாக கேட்க பார்க்க எங்களது ஆண்ட்ராய்டு ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். எங்களது அனைத்து வால்யூம்களை இலவசமாய் கேட்டு மகிழுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.